இந்த வருஷம் ஃபுல்லாக நீ கேட்ட காரியங்களெல்லாம் நீ அடையும்படியாக உனக்கு நான் உதவி செஞ்சல, அதை நீ எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்ன பிரியமானவர்களே, 2023 வருஷம் எப்படா முடியும்னு காத்திருந்தீங்களா, இல்லை முடிஞ்சு போயிடுச்சே என்று சொல்லி வருத்தப்படுறீங்களா? எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, இந்த 2023 வருஷத்தில் கர்த்தர் நம்மை அருமையாய் அழகாய் பாதுகாப்பாய் காத்து வந்த தேவாதி தேவனுக்கு இந்த கடைசி நாளிலே நாமும் நம் குடும்பமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதத்திலே அழகான ஒரு வசனம் யோசுவா 24:15 வசனத்தின் கடைசி பாகத்திலே பார்க்கும்பொழுது, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆங்கிலத்திலே பார்க்கும்பொழுது, ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் வி வில் சர்வ் த லார்ட் என்று சொல்லி, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நீ யாரை வேணால் சேவிச்சுக்கோ என்று சொல்லி அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படி தான் சொல்லணும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்துக்கு முன்பதான வசனத்தை பார்க்கும்பொழுது, மூன்று காரியத்திற்காக யோசுவா அங்கே மக்களை கூப்பிட்டு சொல்லுகிறார். இந்த யோசுவா புஸ்தகம் புக் ஆஃப் டிரான்சிஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக இங்கே பாடப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அது. அப்போ அடுத்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள வேண்டும், ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நாளைய தினத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கோம்ல, அதுக்கு மூன்று காரியங்களை அங்கே யோசுவா கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது காரியம் 14 வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, ஃபியர் அண்ட் சர்வ் த லார்ட், அதுதான் முதலாவது. அப்போது அந்த வாக்குத்தத்தமெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவரை பயத்தோடும் உண்மையோடும் உத்தமமாயும் சேவிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், எண்ணி பார்ப்பா, உன்னை எகிப்திலிருந்து எவ்வளோ விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், வழியிலெல்லாம் உன் தேவைகளை சந்திச்சினேன், இந்த வருஷம் ஃபுல்லாக நீ கேட்ட காரியங்களெல்லாம் நீ அடையும்படியாக உனக்கு நான் உதவி செஞ்சல, அதை நீ எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு எண்ணி எண்ணி துதி செய்வாய். ரெண்டாவது, ஸோ ஃபியர் அண்ட் சர்வ் த லார்ட், ரிமெம்பர் த லார்ட்ஸ் கைடன்ஸ், அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததுக்கு நாம் என்ன அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது காரியம், குரோ இன் த லார்ட் என்று சொல்லி, நாம் அங்கேயே தங்கிவிடுகின்ற ஒரு கூட்டம் இல்லை, ஆண்டவருக்குள்ளே வளருகின்ற ஒரு கூட்டமாக இந்த புதிய வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது, நாம் முன்ன வருஷம் எப்படி இருந்தனோ போன வருஷம் எப்படி இருந்தனோ அப்படியே ஒரு தேக்க நிலையில் இருக்க போகிறது இல்லை, நான் வளரப்போகிற ஒரு கூட்டமாய் குடும்பமாய் குழுவாய் தனிநபராய் இருக்க போகிறேன். ஏனென்றால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தை எவ்வளவு அழகாய் நாங்கள் கடக்க செய்தீரே, நாங்கள் பயந்து உண்மை மொத்தமாய் இப்பொழுது சேவிக்கின்றோம், நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம், நாங்கள் வளர நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ என்றால் தொடர்ந்து உண்மையே சேவிக்க நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த 2023 வருஷத்தை கடக்க செய்த தேவாதி தேவனே, 2024 வருஷத்துக்கு எங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டி செபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.